ஹாய் சொல்லுங்களா, எங்கடா இருக்கிறீங்க? யூடியூப் சேனலில் போட்டுடலாம். வழியாக இன்றைக்கி ஷூட் முடிஞ்சிச்சு, நேராக நம்ம மலைக்கு போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இன்றைக்கி சண்டே. போன வாரம் வந்து ஹில் வந்து கிளைம் பண்ண முடில, நேராக எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணல, நேராக இப்போது மறுபடியும் கல்லூராயன் மலைக்கு தான் போயிட்டுருக்கேன். அன்றைக்கி வந்து ஒரு ஆக்சிடென்ட், சின்ன ஆக்சிடென்ட்டால் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஹில் கிளைம் வந்து. இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு பிளான் போட்டு வச்சு அதை இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போகிறேன். ஸோ நல்லபடியாக அதை பண்ணி முடிக்கணும். இப்போ வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். காலையில் ஒரு 7 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நேராக நம்ம அங்கே ஹில் கிளைம் பண்ணுற இடத்துல மீட் பண்ணலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு பேர் வந்து புதூர். போகிற இடம் வந்து சேராப்பட்டு. சேராப்பட்டுக்கு இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்குது. என்னோடய ரீச் பாயிண்ட் வந்து சேராப்பட்டு தான், கல்லூராயன் மலைக்கு மேலே தான் வந்து சேராப்பட்டு இருக்குது. மூளக்காடு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை அடிவாரம் ஹில் கிளைம்பிங் வந்து மூளக்காடு தான் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து மூளக்காடு வந்து 18 கிலோமீட்டர் இருக்குது. ஹில் கிளைம்பிங் மட்டும் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 15 கிலோமீட்டர் மட்டும் மலை ஏறுற மாதிரி வருது. இப்போ நல்லா வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மலையோட தொடர்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலையோட தொடர்ச்சி அதுதான் ஃபுல்லாக போகுது. நம்ம வந்து அப்படியே இந்த ரூட்டில் போயிட்டு அங்கே வந்து கிராண்ட் ஆகிற மாதிரி, மேலே ஏற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து விடவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். இப்போ வந்து போன முறை பண்ண தப்புகளை வந்து இப்போது கரெக்ட் பண்ணிக்கணும். சைக்கிள் வந்து போன முறை இதே இடத்துல தான் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னேன். அந்த பெடலில் வந்து ஃபுல்லாக அந்த பேரிங் அப்படியே ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ பரவாயில்ல, இப்போ நார்மலாக இருக்குது. நேராக நான் மூளக்காடு போயிட்டு ஹில் கிளைம்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீடியோ எடுப்போம். நேராக போனால் சங்கராபுரம். இதுதான் அந்த மலைக்கு போகிற ரூட்டு. இது ஆக்சுவலாக இந்த ஊர் பேர் வந்து புதூர் கூட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஜங்ஷன் இது. இந்த ரூட்டு தான் நேராக மலைக்கு போகுது. ஒரு பக்கம் போச்சு. ஓகே, மூளக்காடு வந்து சேர்ந்துட்டேன். 10 அடி வாரம் இது. இங்கேருந்து இந்த மலை உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹில் கிளைம்பிங் ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ஞாபகம் இருக்கா? போன வாரம் இதே நாளில் இந்த இடத்துல நின்று நான் வ்ளாகிங் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நேராக நம்ம மூளக்காடு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து ஹில் கிளைம்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வெயில் வந்து கம்மியாக தான் இருக்குது. வெயில் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஹில் கிளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அங்கேருந்து இந்த மலாடி வாரம் வந்து சேர்ற வரைக்கும் ஒரு கான்சன்ட்ரேட் மைண்டோடு வந்து சேர்ந்துருக்கேன். இதே மைண்ட் செட்டில் நான் மேலே இப்போ நான் ஹில் கிளைம் பண்ண ஆரம்பித்தேன்னா, இட்ஸ் பாசிபிள் டு ரீச் த
டாப் எண்ட் பாயிண்ட். என்ன இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயத்த ஆர்வமாக பண்ண ஆரம்பித்து இங்கே வந்து சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட, அது என்ன இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து அது ஒரு விஷயத்த ஆரம்பித்து செஞ்சு முடிக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அது ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ரெண்டாவது டைம் பண்ணுறது கொஞ்சம் வந்து மோட்டிவேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இருந்த அளவுக்கு அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கல. என்ன இருந்தாலும் விடவே கூடாது இன்றைக்கி. அது நான் மறுபடியும் நாம் ஹில் கிளைம் பண்ணாமல் விட்டேன்னா அந்த பயமே வந்து என்ன அது என்னோடய திங்கிங் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் மறுபடியும் வந்திருக்கேன். முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து மோர் எவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த ஆக்சிடென்ட் பற்றி நான் மேலே போயிட்டு அந்த ஸ்பாட்டில் போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் லைவாக புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து ரைடர்ஸ் யாராவது இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, சைக்கிளிங் போகிற ரைடர்ஸ் யாராவது இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பேக் வந்து ஷோல்டர் பேக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப வந்து இரிட்டேட்டாக இருக்குது கேமராவை மறுபடியும் வச்சு எடுக்கிறது. இப்போதைக்கு ஓகே, நம்மகிட்ட பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால் வந்து நான் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி வந்து டஃபல் பேக் இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுங்கள், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பேக் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் வந்து இதெல்லாம் காஸ்ட்லியான திங்ஸ், கேமரா மைக்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. வேறு வழி இல்லை. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகலாம். சரி, நம்ம ஹில் கிளைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் மைண்ட் செட் நல்லாயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடியல. நான் ஒரு 5 கிலோமீட்டர் மேலே போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் செகண்ட் டைம் வந்து அதை பண்ணும்போது கொஞ்சம் பயம் கலந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கொஞ்சம் டீமோட்டிவேட் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் நான் மலை ஏறி வந்திருக்கேன். நான் இன்னும் அந்த போன முறை அந்த ஆக்சிடென்ட் அந்த ஏரியாவுக்கு நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் போகல. அதுக்கு முன்னாடி போக எனக்கு ஒரு விஷயம் வந்து மைண்டில் பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அந்த ஸ்பாட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ என் மேலே வந்து எந்த தப்புங்கமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மண் தரையில் தான், ரோடுக்கு கீழே இருக்க மண் தரையில் தான் நான் வந்து நின்றுருந்தேன். இந்த மாதிரி தான் சைக்கிள் நிறுத்திட்டு நான் வந்து கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவன் வந்து எப்படி ஏமால் தப்பு இல்லை தான், ஆனால் நம்ம எப்படி சேஃப்டியாக இருந்துக்கலாம் அப்படின்னா, எனக்கு மனசில் போட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா அது வளைவு, அந்த இடத்துலேருந்து இப்படி வளைஞ்சு வராங்க. பெரிய பெரிய காரு வெஹிக்கிள் லாரி கூட இந்த மாதிரி வருது. இப்போ அந்த இடத்துல நேராக வளைஞ்சு வரும்போது என்னை வந்து சில பேர் வந்து கொஞ்சம் கேட்டிருக்கிற வாசி மாதிரி பார்க்குறாங்க. ஏதாவது திடீர்னு வந்து வேறு ஏதாவது அவங்க பார்த்து அட்ராக்டர் ஆகிறாங்களோ, ஏதோ புதுசாக டிஃப்ரெண்ட்டாக திடீர்னு டக்குன்னு வந்து இங்கே அவங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவங்க சன் ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த ஆள் வந்து நேராக வளைஞ்சு வந்து என்னை பார்த்தோன்னே இடிச்சிட்டாரா அப்படி என்னன்னு தெரியல. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் இல்லை வந்து ஓரமாக சைக்கிள் பார்க் பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி இடத்த வந்து சூஸ் பண்ணாதீங்க. வளைவில் வந்து கொஞ்சம் தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ரோட்டில் வந்து நீங்கள் பார்க் பண்ணி ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை வீடியோ ஷூட் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ஒரு ஷேரிங் தான். இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு புரியும். இந்த வளைவுக்கு பேர் ஹேர் பின் பெண்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடம்தான் அது. இப்போது நான் வந்து போன முறை வந்தப்போ இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இதுக்குள்ளே நான் ஆக்சுவலாக வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல நின்று நான் ஓரமாக நின்று இங்கே தான் இந்த பிளேஸ் தான் ஆக்சுவலாக இந்த பிளேஸில் நின்று நான் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளினே போனேன். அவர் நேராக அங்கேருந்து வந்தவர் அப்படியே வந்து ஆக்சுவலாக நான் அங்கே முன்னாடி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என் மேலே இந்த ஃபால்ட்டு, அவர் மேலேருந்து ஃபால்ட்டு வந்து இங்கே வந்து அவர் குடிச்சிட்டு வந்தார் ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று வந்து இங்கே நேராக அவர் என்ன வேகத்தில் வந்து ஃபுல்லாக அடித்து தூக்கிட்டார். சைக்கிள் ஃபுல்லாக டேமேஜு, எனக்கும் காலில் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு, ரொம்பவே கஷ்டமாக போச்சு எனக்கு. சைக்கிள் என்னென்ன டேமேஜுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெடலில்
இந்த பெடல் இடித்து ஃபுல்லாக இந்த பெடல் வந்து ஃபுல்லாக பெண்டாகி அப்படியே அந்த பக்கம் பெண்டாகிடுச்சு. இந்த வீலும் ஃபுல்லாக பெண்டாகிடுச்சு. ஆல்ரெடி வந்து சைக்கிளில் வந்து அந்த பெடல் வந்து ஆடிட்டு இருந்தது. அந்த ஆள் இடித்ததுக்கப்புறம் டோட்டலாக வந்து ஃபுல்லாகவே சைக்கிள் வந்து அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக இது டேமேஜ், எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. எனக்கும் காலில் ஃபுல்லாக அடி. நான் வந்து சைக்கிளுக்கு பின்னாடி இந்த பக்கம் நின்றுருந்தால அவர் வந்து மோதினதால் எனக்கு உடம்புக்கு எதுவும் ஆகலை, சைக்கிள் தான் டேமேஜ். இது வந்து வியூஸ் அதிகமாகணும் இல்லை கமர்ஷியல் மோட்டிவ்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணேன். ரைடர்ஸும் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறேங்க. சேம் டைம் வந்து கொஞ்சம் சைக்கிளில் வரவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் ஒதுங்கி போனால் காரோ லாரியோ இல்லை டூ வீலர் ஏதோ ஒன்று அவங்களும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த பெண்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதிலே உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இதான் நடந்த சம்பவம். நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வந்தேன். அன்றைக்கி வந்து ஒரு ஹில் கிளைம்ப் பண்ணுறது ஒரு ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்தேன், ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னு. பட் செகண்ட் டைமும் அந்தளவுக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த ஃபெயிலியர் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு பசங்க வந்துருந்தாங்க, ஸ்கூல் பசங்க. அவனுங்க வந்து கொஞ்சம் சைக்கிள்லாம் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஹெல்ப் பண்ணாங்க. அது ஒரு விஷயத்தில் மனசுக்கு வந்து ஆறுதல் தந்துச்சு. ஹில் கிளைம்பிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எண்டியூரன்ஸ் ரைடு வந்து அது ஒரு வித்தியாசமான ரைடாக இருந்தது. நான் சென்னைக்கு போய் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். ஹில் கிளைம்பிங் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளோட தாட்ஸும் வந்து வேரி ஆகுது. ஆனால் ஃபுல்லாக ஃபுல் வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவைப்படுது. அப்போ தான் நம்மளால் கண்டிப்பாக ஹில் கிளைம்பிங் பண்ண முடியும். சரி ஓகே. நான் அதுவும் இன்னொரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மாவோட சென்டிமெண்ட் பற்றி பேசியிருந்தேன். அந்த அது பேசி முடிச்சுட்டு கிளம்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தது என்னை வந்து வேறு விதத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ண வச்சிச்சு. கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக வந்து யோசிச்சு அதுக்கு ஆன்சர் வந்து கடைசியில் கிடைக்கல. அதோட ஆன்சர் வந்து மறுபடியும் நம்ம அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம அடைய வேண்டிய தூரத்தை அடையிறது தான், அதாவது நம்ம இலக்கை அடையிறது தான், அதுதான் வந்து தீர்வுன்னு வந்து மனசுக்கு பட்டுச்சு. ஸோ ரெண்டாவது வாரம் கிளம்பிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம்.